ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டான தக்காளி சாம்பாருங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை மூடி துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 5 தக்காளி பழம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக 2 பட்டை, 3 கிராம்பு, 3 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இவ்வளோதான் நமக்கு தேவை. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முதல்ல நாம் அந்த தக்காளி பழத்தை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். கட் பண்ண வேண்டாங்க, முழுசு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த தோல் எல்லாம் சுருங்கி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தக்காளி சாம்பார்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அது வறுத்து அரைச்ச தக்காளி சாம்பார், மசாலாக்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைப்போம். அது தவிர இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு தக்காளி சாம்பார் போஸ்ட் பண்ணியிருப்போம். இது வந்து மசாலாக்கள்லாம் வறுத்தரைக்கிறது கிடையாது, தக்காளி பழத்தை மட்டும்தான் வறுக்கிறோம். தக்காளி பழம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த மசாலாக்கள் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அந்த பொட்டுக்கடலை, தேங்காய், அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு, தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளி பழத்தோட தோல் எல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அந்த மிக்சி ஜார்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மசாலாலாம் பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அது கூடவே அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க. ஆறின பிறகு தான் நம்ம அரைக்க போகிறோம், சூடாக அரைச்சிடாதீங்க. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஆறின பிறகு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் திரும்ப ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இட்லி தோசையோட மட்டும் இல்லை, நீங்கள் குழிப்பணி அரைச்சிஞ்சு அதோட சாப்பிடலாம். கோதுமை தோசையோடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். பாருங்கள், நல்லா செவந்த பிறகு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையும் அதோடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இட்லி தோசையோடு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆல்ரெடி எல்லாமே சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். இடையில இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் நம்மளோட சாம்பார். பாருங்க, திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசையோட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விடும்பொழுது தண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து வேற பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.